Good morning, students. Today we are going to see a wonderful lesson, that is the nose jewel. இது எழுதினது ராஜகோபாலாச்சாரி. எட்டாம் வகுப்போட முதல் இயலாக இது இருக்குது. நம்ம இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜகோபாலாச்சாரியை பற்றி தெரிஞ்சுப்போம். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லப்படுற இவர் நம்ம சுருக்கமாக ராஜாஜின்னு கூப்பிட்ருக்கோம். இவர் ஒரு இந்திய அரசியல்வாதி, சுதந்திர ஆளர், வழக்கறிஞர், எழுத்தாளர், வரலாற்று ஆசிரியர். இது மட்டும் இல்லை, நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்த முதல் கவர்னர் ஜெனரலும் இவர் தான். பிரிட்டிஷ் அவரால் ஆளப்பட்ட அந்த இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரலும் இவர் தான். மேற்கு மெட்ராஸ் ஜனாதிபதி ஆளுநர், இந்திய தேசிய காங்கிரஸ் பிரீமியத்தின் தலைவர், அப்படி பல இதுகளை இவர் இருந்திருக்கிறாரு. இந்தியாவின் மிக உயர்ந்த சிவில் விருது பாரத ரத்னாவை பெற்ற முதல் நபர் இவர் தான். இவர் எழுதின கதை தான் இந்த நோஸ் ஸ்டட், மூக்குத்தி தமிழில். இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு மைண்ட் மேப் இருக்குது. நோஸ் ஜுவல், மூக்குத்தி அப்படிங்கிறத எழுதுனது சி ராஜகோபாலாச்சாரி. இங்கே என்னென்னா ஒரு மேல் பேர்டும் ஃபீமேல் பேர்டும் இருக்குது. பாருங்கள், நம்ம மைண்ட் மேப்பை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு யாருக்கு சொந்தம்னா ராமையாக்கும் அவர் ஒய்ஃபுக்கும். அந்த வீட்டில் ஒரு சின்ன ரெண்டு குருவிங்க கூடு கட்டியிருக்கு, முட்டை போட்டு வச்சுருக்குங்க. அந்த ரெண்டு பறவைகளும் சேர்ந்து இந்த குடும்பத்தில் என்ன பண்ணுனாங்க, அந்த குடும்பத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நோஸ் ஜுவல் அப்படிங்கிற ஸ்டோரி. வாங்க நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். இதுதான் ராமையா, இது ராமையாவோட ஒய்ஃப். ராமையா அந்த நகரத்தில் வாழ்ந்து வந்த ஒரு எளிமையான மனிதன். ஓடுகளால் கூரை போட்ட அந்த அழகிய வீட்டில் அவர் தன் மனைவியோடு வாழ்கிறாரு. ரொம்ப பெரிய பணக்காரர் இல்லை அப்படின்னாலும் தன்னோட குடும்பத்தை நல்ல முறையில் கவனிச்சுது. இதுதான் ராமையா, இது ராமையாவோட வைஃபு. இங்கே பாருங்கள், அந்த ராமையாவோட வீட்டு கூரையில் வந்து வசதியான இடத்துல ரெண்டு சிட்டுக்குருவிகள் வந்து கூடு கட்டியிருக்காங்க. அதில் அந்த தாய் பறவை வந்து முட்டை இட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த குருவிகள் ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்புக்கு இனியவளே அப்படின்னு அந்த ஆண்குருவி கூப்பிடுது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த பெண்குருவி கேட்குது. ஏன் இந்த வீட்டில் இருக்க போன பெண்மணி எப்போ பார்த்தாலும் கணவனோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு இந்த ஆண்குருவி கேட்குது. அதுக்கு பெண்குருவி சொல்லுது, இதெல்லாம் நமக்கு தேவையா, அதெல்லாம் நமக்கு தேவையானது அதை மட்டும்தான் பார்க்கணும், அடுத்தவங்க இதெல்லாம் நமக்கு ஏன் தலையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஆண்குருவி சொல்லுது, நீ ரொம்ப சுயநலமாகவே இருக்க, இந்த ஏழை ராமையாக்கு நான் ஏதாவது உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. உடனே பெண் சிட்டுக்கு வெறுப்பு வந்துருச்சு. ஆமாம், நீங்கள் என்ன தான் உதவி செய்கிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. பாருங்கள், வேறு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், நமக்கு தேவையில்லாத விஷயத்தை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. பூனை நம்ம கூட்டுக்கு வந்துடுதா, அது எப்படி வராமல் பார்க்கறது, அதுதான் நமக்கு இப்போ போதுமான விஷயம், நீங்கள் கண்டதெல்லாம் பேசாதீங்கன்னு அந்த பெண்குருவி சொல்லுது. அப்போது ஆண்குருவி வெளியில் போயிட்டு என்ன பண்ணுது, அந்த அந்த குட்டி 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 போட்ஸ் பறந்துருக்கு இல்லையா, அதுக்கு உணவு வேணும்ல, அதை எடுக்கிறதுக்காக போகிறது. போனது என்ன பண்ணுது, குப்பமேட்டு பகுதியிலேருந்து வைர மூக்குத்தி ஒன்று எடுத்துகிட்டு வருது. அதை கொண்டுட்டு வந்து வேகமாக ஒய்ஃப் கிட்ட கொடுத்து, உனக்கு இது பார்த்தியா, இது உனக்கு பிடிச்சிருக்கா, இதை பாறேன் அப்படின்னு ஆசையாக சொல்லுது. அப்போ மனைவி பறவை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நான் இந்த வயிறை மலையும் மூக்கத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது எரை தேடி எடுத்துகிட்டு வருவீங்கன்னு நான் பார்த்தா நீங்கள் என்னென்னா எதையோ தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இது நம்ம குழந்தைகள் வேறு பசியாக இருக்கிறாங்க, போங்க போயிட்டு குழந்தைகளுக்கு வேண்டிய சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த மேல்பேர்டு என்ன பண்ணுது, அந்த ஸ்டட்டை வந்து ராமையாவோட வீட்டுக்குள்ளேயே போட்டுருச்சு. போட்டுட்டு என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு இறை தேடி போயிடுச்சு. அப்போது அந்த தரையை கூட்ட வந்த அந்த ராமையாவோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, தரையில் கிடந்த அந்த தோடை கண்டுபிடிச்சதை எடுத்து அவங்க போட்டுக்கிட்டாங்க. இதை பார்க்கவும் ராமையா கோபமாக கேட்குறாரு, ஏய் இது என்ன வைரநகை உன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, ராமையா ஒய்ஃப், நான் இங்கே கீழே கிடந்துச்சுங்க, நான் பார்த்தேன், அப்படியே எடுத்து நான் போட்டுக்கிட்டேன், நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராமையா என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் தப்புமா, நாம் கிராமத்தில் இருக்க நீதி அலுவலர்கிட்ட போய் இதை ஒப்படைச்சிருவோம், ஒருவேளை நாளைக்கு போலீஸ் தேடிக்கிடி நம்ம வீட்டுக்கு சோதனையிட்ட வந்தாங்கன்னா நமக்கு தான் அசிங்கமாயிடும், இந்த அவமானம்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதை இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் மீனாட்சி அம்மாள் வீடு இருக்குது. அவங்க கொஞ்சம் நல்ல பணக்காரவங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பேச்சு என்னென்னா, அம்மா நான் மறந்து குளியல் அறையில் வச்சுட்டேம்மா என் மூக்கத்தையே வைரமுக்கத்தையே, இந்த வேலைக்காரி குப்பாயி தான் அவள் வாட்டு கவனமே இல்லாமல் கூட்டி தள்ளிட்டா போல இருக்கு வெளியில், அவளுக்கு அறிவும் இல்லை கவனமும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லிகிட்ருக்கா. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அச்சிச்சோ இதை நீ வெளியே சொல்லாத, நம்ம நீயும் நானுமா சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம், இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே அவர் உக்கிரதாண்டம் ஆடிடுவார், வேண்டாம் அப்படியே உக்கிரத்தில் போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க அப்பாவே வந்துட்டார். என்ன நீங்கள் ரகசியமாக முணுமுணுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் இருந்த மூக்கத்தி காணாமல் போயிடுச்சு, அது எப்படியோ காணாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, வேலைக்காரி குப்பாய் தான் திருடியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஊரே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சு. உடனே போலீஸ் வந்து வீட்டையெல்லாம் சோதனை போட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, குப்பாயை தான் சந்தேகப்படுறாங்க. அதனால் அவங்க வீட்டை ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனால் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியலை. ஆனாலும் அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ராமையாவுக்கு இதயம் படபடன்னு அடிச்சுக்குது. ராமையாவோட மனைவி வந்து நகையை அவங்கள பெட்டியில் மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவளுக்கு பயத்திலே கடுமையான காய்ச்சல் வந்து படுக்கையிலே படுத்துட்டாங்க. அவங்க வீட்டை சோதனையிடணும்னு யாருக்குமே எண்ணம் இல்லை. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே இருந்த பயம் அவளை வந்து படுக்கையிலே படுக்க வச்சிருது. அப்போது இதை பார்த்த அந்த ஆண் சிட்டுக்குருவி, அருமையான பொண்டாட்டியே, நடக்கிற வேடிக்கையை பார்த்தியா, பயந்து போய் இந்த வீட்டு பொண்ணு காய்ச்சல்லே படுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பெண் குருவி சொல்லுது, நிஜமாகவே வேடிக்கை தாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சொல்லிவிட்டு பாவம் அந்த பொண்ணு இந்த பயத்திலேயே காய்ச்சலில் படுத்து அப்படியே செத்தாலும் செத்து போயிடுவா போல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த ஆண் குருவி சொல்லுது, அதுவும் நல்லது தான் அப்படின்னு இறக்கமே இல்லாமல் சொல்லுது. சொன்ன உடனே பெண் குருவி சொல்லுது, அதை கொண்டு வந்து நீங்கள் தான் நீங்கள் போட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும் அதை கொண்டு வந்து இங்கே போடாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த பொண்ணு அதை எடுக்கணும்னு நினைப்பாளா, தப்பு செய்யணும்னு தூண்டுனதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே ஆண் குருவி சொல்லுது, நான் என்ன அவகிட்ட போய் இதை திருடிக்கோ நான் சொன்னேன், மனசே பேராசக்காரனாக மாறும்போது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அந்த ஆண் குருவி சொல்லுது. அதை கேட்ட உடனே பெண் குருவி சொல்லுது, ஆமாங்க, நாம் அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவும் பேராசப்படக்கூடாது, வாங்க நம்ம போய் நம்ம குஞ்சுகளுக்கு ஏதாவது புழு பூச்சி இருக்கான்னு தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பறவைகளும் பறந்து போயிடுச்சுங்க. ஆனால் ராமையாவும் அவங்க மனைவியும் நாம் எங்கே பிடிபற்றுவோமோ அப்படிங்கிற பயத்தில் வாழ்நாள் முழுக்க பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வைரமுக்கத்தி இன்னமும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் மாட்டிக்கொண்ட பயம் அதை விட அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்குது. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எப்போவுமே பேராசப்படாதீங்க, நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துடாதீங்க. நன்றி.